ஹாய், இன்றைக்கி வெனஸ்டே. வெனஸ்டே மார்னிங் வந்து மகிழினிக்கு வந்து அவரக்காய் பொரியல் தான் செய்யலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. சாதத்துக்கு வந்து அரிசி ஃபஸ்ட்டு ஊற வச்சிட்டேன். டியூஸ்டே வந்து விலாக் எடுக்க முடியல, அதனால தான் பீட்ரூட் அல்வா செஞ்சு உங்களுக்கு வந்து அது ரெசிபி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். சாதத்துக்கு அரிசி ஊற வச்சாச்சு. இப்போ வந்து அவரக்காய் பொரியல் செய்கிறதுக்கு வந்து அவரக்காயை நைட்டே க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். அப்போ தான் மார்னிங் எழுந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரக்காய் பொரியலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கிக்க போகிறேன். நிறைய பேர் வந்து அவரக்காய் பொரியலுக்கு வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ணி செய்வாங்க, பட் நான் வந்து மிளகா தான் யூஸ் பண்ணுவேன். காஞ்ச மிளகாய் போட்டு அது கூடவே தேங்காய் பூ போட்டு செஞ்சிங்கன்னா அவரக்காய் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நீங்கள் வந்து வெறும் ரசசாதத்துக்கு இந்த பொரியலை வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து தோல் உரிச்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும், ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் கருப்பு கருப்பாக டஸ்ட்டாக ஒட்டியிருக்கும். அதனால் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணவே ஆரம்பிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். நான் காஞ்ச மிளகாய் வந்து நேற்று தான் வாங்கிட்டு வந்திருந்தேன், அது வந்து பாக்ஸில் இன்னும் எடுத்து பேக் அன்பேக் பண்ணி வைக்கல, அதனால் இப்போ தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். காஞ்ச மிளகாய் வந்து இந்த மாதிரி நடுவில் லைட்டாக கிள்ளிட்டு இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துடணும், ஏன்னா வந்து அவளுக்கு சாதத்தில் பரட்டி தரனால இந்த விதையெல்லாம் நடுவில் வந்துச்சுன்னா கடித்தா ரொம்ப காரம் கொடுக்கும். அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி எப்போதுமே காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து இந்த மாதிரி விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் வந்து அதை குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவேன். பச்சை மிளகாயும் நம்மளால் அந்த மாதிரி விதையெல்லாம் நீக்கிட்டு செய்ய முடியாது, ஆனால் நீங்கள் காஞ்ச மிளகாய் செய்யும் போது இந்த மாதிரி விதையை நீக்கிட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இப்போ அவரக்காய் தாளிக்கிறதுக்கு வந்து கடாயில் நல்லா கடலெண்ணெயை வந்து ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் வெட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்த உடனே நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருவேன். இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். டைம் 8:15 ஆயிடுச்சு, அதனால் அவளுக்கு இட்லி ஊற்றி வச்சலான்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சாச்சு. பால் வந்து நேற்று ஈவினிங் காய வைக்கல, அதனால் அதை வந்து அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து காய வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, இப்போ வந்து நம்ம அவரக்காய் போட்டுக்கலாம். அவரக்காய் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சாதத்தில் பரட்டும் போது வந்து உங்களுக்கு வந்து காய் தனியாக தெரியாது. இப்போ அவரக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நாங்கள் வாங்குகிற பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவே இருக்கும், அது அப்படியே குடித்தோன்னா கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நவிஷ்காக்கும் அந்த பால் கொடுக்குறனால மதக்க முடிச்ச மாதிரி இருக்குன்றனால ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து தான் நான் வந்து எப்போதுமே காய வைப்பேன். அவள் கொஞ்சம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி சேர்த்து காய வச்சாலும் அவளுக்கு வந்து பால் பாட்டிலில் ஊற்றி தரும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நான் அவளுக்கு கொடுத்துட்ருந்தேன். இப்போ அவரக்காய் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டுடலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சுன்னா நல்லா குக் ஆகி வந்துடும். இந்த டைமில் நான் டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். வாஷ் பண்ணி வச்ச இப்படி வந்து கவுத்து வச்சுட்டா நம்ம வந்து ஏதாவது பேக் பண்ணும்போது அதில் தண்ணி இருக்காது, அதனால் இந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா கவுத்து வச்சுருவேன்.
அவிஷ்காவும் எழுந்து வந்துட்டா. எழுந்து வந்துட்டு தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்று அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தா, அழுந்துக்கிட்டே இருந்தா. அவளுக்கு வந்து தூங்கி எழுந்தா அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா பக்கத்துலயே இருக்கணும். அதனால வந்துட்டு சரின்னு சொல்லி தூக்கி வச்சுட்டேன். அவள் நல்ல தூக்கத்துல இருந்தா, 8:30 எழுந்துட்டா, நல்ல தூக்கத்துல இருந்தா. கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட்டா இருப்பா, தூங்கி எழுந்தப்ப மட்டும்தான் சைலண்ட்டா இருப்பா. அவளை போய் அங்கே ஹாலில் அப்படியே சமாதானப்படுத்தி வச்சுட்டு விட்டுட்டு வர்றதுக்குள்ளே இங்கே பால் பொங்கிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன். நவிஷ்காவும் மகிழினியும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக டிவி பார்த்துட்ருக்காங்க. என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இந்த RRR மூவியோட சாங்கு. நவிஷ்காவுக்கு வந்து சில ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி நின்று அமைதியாக நின்று பார்ப்பா, இல்லைன்னா அவள் வந்து அந்த டிவி பார்க்கவே மாட்டாள். அவரக்காய் வந்து மோஸ்ட்லி குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தேங்காய் பூ வந்து துருவிக்கலாம். தேங்காய் பூ வந்து கொஞ்சம் நிறையாவே துருவிக்கோங்க. நிறைய போட்டு செய்யும் போது உங்களுக்கு வந்து அவரக்காய் பொரியல் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். அவ்வளோதான் நம்மளோட அவரக்காய் பொரியல் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மகிழினி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தா, இட்லி தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. நவிஷ்காவுக்கு வந்து பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பொட்டியல் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவள் வந்து எப்போதுமே நம்ம பால் கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே கையில் இருக்க பொருளெல்லாம் கீழே அப்போவே தூக்கி வீசிடுவா, இல்லைன்னா அந்த பொருளை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவள் பால் குடிக்கிறக்க ஆரம்பிச்சிருவா. கையில் எந்த பொருள் இருந்தாலும் அப்போவே வீசிடுவா. லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சாதம் பெரட்டினதை வந்து இந்த மாதிரி நல்லா இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு நடுவில் கொஞ்சமாக அந்த அவரக்காய் பொரியலை வச்சு நான் வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி வந்து டேட்ஸை வந்து இந்த மாதிரி சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவளுக்கு வச்சுட்டேன். நான் வந்து இந்த கிமியா டேட்ஸ் வந்து கிடைக்கும் பார்த்திங்களா, இது வந்து கொஞ்சம் பழம் மாதிரி இருக்கும், ட்ரையாக இல்லாமல். இந்த டேட்ஸ் தான் நான் எப்போதுமே வாங்குவேன், பாக்ஸில் வரும். இந்த டேட்ஸ் வச்சுட்டு அது கூடவே வந்து ரைசின்ஸ்ன்னு சொல்லுவாங்களே உலர் திராட்சை, அதையும் வச்சுட்டேன். இது வந்து அவளுக்கு ஸ்நாக்ஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. அதெல்லாம் எடுத்து அவளோட ஸ்கூல் பேக்கில் வந்து வச்சுட்டேன். அவங்க ஸ்கூலில் வந்து அவங்களே வந்து ஸ்கூல் பேக் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அவளுக்கு. ஸ்கூல் பேக்கு, கேப்பு, அப்புறம் மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நானும் ஸ்கூல் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பசியாக இருந்தது. அதனால் வந்துட்டு ஒரு ப்ரெட்டில் வந்து ஜாம் தடவி அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு நவிஷ்காவையும் பால் குடிக்க வச்சுட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் தோசை தான் செஞ்சுருந்தேன், அது கூடவே கொஞ்சம் பருப்பு சட்னி. தோசைக்கு கடலெண்ணெய் ஊற்றி சுட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை சட்னியில் தொட்டு சாப்பிடும் போதே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டெலாம் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன், பட் இப்போ வந்து ரெகுலராக கடலெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். தோசை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. இது கூட நல்லா அவரக்காய் பொரியல் நிறைய வச்சு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. நவிஷ்காவுக்கு வந்து சத்துமாவு கஞ்சி தான் செஞ்சுருந்தேன். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, 24 வகை பொருள் போட்டு அவளுக்கு வந்து சத்துமாவு கஞ்சி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து இப்போ ஆக்சுவலி கொஞ்சம் தீரப்போகுது, அதை அரைக்கணும், ஆனால் அதுக்கு டைம் இல்லை. அதனால் அதுக்கு ஏன்னா அது வந்து நம்ம வாங்கிட்டு வந்து அதை வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு மினிமம் 2 hours வேணும் அதுக்கான வேலை. அது செய்கிறதுக்கு டைம் இல்லைங்கிறதுனால அதை வந்து ஆக்சுவலி இப்போ செய்யாமல் இருக்கேன். இன்னும் ஒரு 4-5 days தான் இந்த கஞ்சி மாவு வரும், அதுக்கப்புறம் வேணால் வாங்கி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டேஜ் ஆகிற வரைக்கும் தான் இந்த குழந்தைங்க வந்து இந்த சத்துமாவு கஞ்சியில் குடிப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து எப்படியாவது இந்த கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. டிவியில் ஏதாவது போட்டுவிட்டால் மட்டும்தான் அவள் வந்து இந்த மாதிரி பேசாமல் சாப்பிடுவாள். அவ்வளோ சாப்பிட்டு முடிச்சிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வ்ளாகோட பார்க்கலாம். பாய்.